தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தாங்க இந்த வீடியோவின் வாயிலாக சொல்ல வரேன் கூட்டுறவு சங்கங்களின் வாயிலாக புதிய கடன் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அது பல்முனை கடன் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நிலம் இல்லாத விவசாயிகளுக்கும் கடன் உதவி வழங்குவதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன இதில் புதிய கடன்கள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் நிலமில்லாத விவசாயிகளுக்கும் எப்படி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லப்போகிறேன் இதற்காக அமைச்சர் வந்து முக்கியமான தகவல் சொல்லியிருக்காரு அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே அந்த பெல் ஐக்கிய பிரஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் விவசாய கடன் மட்டுமின்றி கடன் கல்வி கடன் என பல்முனை சேவைகள் அளிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கீழ்மனையலூரில் உள்ள பெரும்பாறை கிராமத்தில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம் சனிக்கிழமை நடைபெற்றது அரசு பழங்குடியினர் நல மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் விசாகன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் அப்போது பேசிய பெரியசாமி அவர்கள் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் புதிய உறுப்பினர்களுக்கு கடன் உதவி வழங்கப்படும் நிலம் இல்லை என்பதற்காக கடன் கிடைக்காது என யாரும் கவலைப்பட தேவையில்லை கூட்டுறவு விவசாய கடன் சங்கங்கள் இனி பல்முனை சேவை மையங்களாக மாற்றப்படும் தொழில் கடன் கடன் என அனைத்து வகையான கடன் உதவிகளும் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் எளிமையாக கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றார் அதே நேரத்தில் நிலம் இல்லாத விவசாயிகள் கடன் தொழில் கடன் போன்ற இது போன்ற கடன்கள் பெற்று பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மேலும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதல்வர் அவர்கள் விரைவாக வெளியிடுவார் என அறிவித்திருக்கிறார் போன்ற கடன்கள்லாம் வழங்கினா பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்